வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஒரு விவசாயி யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெத்தலை தோட்டம் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி அதை நடவு செய்கிறதுன்றதை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, என் பேர் வந்து தமிழரசன். நான் என் ஊர் வந்து கேத்ரெட்டிப்பட்டி கனதிநகர் கிராமங்க, தருமபுரி டிஸ்ட்ரிக் பாப்பரெட்டிப்பட்டி வட்டங்க. நான் வந்து இருக்கிறது வந்து கனதிநகர் கிராமத்தில் தாங்க வசித்து வருகிறேன். நான் ஒரு சொந்த விவசாயிங்க. எங்கள் அப்பா எல்லாமே விவசாய குடும்பம் தாங்க, நானும் ஒரு விவசாயி தான். என்னை படிக்க வச்சாங்க, நானும் டிகிரி வேலையை படிச்சிங்க. படிச்சுட்டு வேலை இல்லாமல் ஒரு விவசாயம் தான் பண்ணிக்கிறேன். என்ன விவசாயம் பண்ணுங்கன்னா, நான் வெத்தல் தோட்டம் நடவு பண்ணியிருக்கேங்க. அதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தாங்களா, நம்ம பின்னாடி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வாரானா வெத்தலைகளெல்லாம் அதுலாம் நல்லா வருமானம் வருங்க. அது எப்படி நடவு நம்ம செய்யணும் அப்படின்னாக்கல, தை மாதத்தில் நம்ம கால் விடணுங்க. அது கால் விடணும் அப்படி என்னன்னாக்கல, முருங்கை விதை அவுத்தி விதை எல்லாம் கலந்து வச்சு நம்ம கால் விடணுங்க. அது வந்து எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தாக்கல, ஏறு ஓட்டணுங்க. நல்லா பதப்படுத்தி ஏறு ஓட்டி நல்லா ஒரு வயலை வந்து எடுத்து ஒரு 30 சென்ட் நிலத்தை வந்து நம்ம நல்லா பதப்படுத்தணுங்க. உழவு ஓட்டி நல்லா பில்லு இல்லாமல் அது 2-3 டைம் உழவு எடுத்து அதுக்கு எருவு போட்டுணுங்க. மாட்டு சாணி ஆட்டு சாணி இதெல்லாம் சேர்த்தி வச்சு நம்ம அதெல்லாம் ஒன்றா கொட்டி இதுக்கெல்லாம் இந்த பயிர்களுக்கெல்லாம் நல்லா வரணும்னா அதெல்லாம் ஒன்றா கொட்டி உழப்புறம் நம்ம நடவு எப்படி செய்கிறோம்னாக்கல, அது உழவு எடுத்து தை மாதத்தில் நம்ம வந்து 3 அடிக்கு 3 அடி அகலம் வைக்கணுங்க. அகலம் வச்சு 3 அடிக்கு 3 அடி அகலம் வச்சு நம்ம கால் விடணுங்க. கயிறு ஒன்று நீட்டமாக எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி காவ மாதிரி பிடிக்கணுங்க. காவ மாதிரி எடுத்து எடுத்தோம்னாக்கல அதில் விதை ஒவ்வொரு முதங்க விதை அவுச்சி வேற சீமத்துரிஞ்சன்றதை வந்து கழுத்துரிஞ்சி விதை அதுக்கப்புறம் தகர வேற இதெல்லாம் சேர்த்து வச்சு போடணுங்க. லைனாக போட்டு விட்டு மண் போட்டு மூடிடுங்க. மூட்டோம்னா நம்ம தண்ணி விடணுங்க. அது கரெக்டாக 3 நாளைக்கு 1 நாளைக்கு ஒரு தண்ணி விடணுங்க. தண்ணி விட்டோம்னா விதை முளைச்சி வந்துடும். முளைச்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொடி சித்திரை மாதம் தாங்க கொடி வைக்கணும். அப்போ வந்து பார்த்தா பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் வந்து நம்ம போய் கொடி வந்து வெட்டி எடுத்து வரணுங்க. கொனையில் இருக்கிற கொடியை வந்து அப்போ அதுக்குன்னே வருங்க. அப்போ கொடி சித்திரை ஒடின்ட்டு அப்போ சித்திரை மாதம் வெட்டினோம்னாக்கல அந்த கொடி எடுத்து வந்து நம்ம வைக்கலாங்க. வச்சோம்னாக்கல வச்சு கட்டுங்க. கட்டி அதை எடுத்து அது ஒரு வருஷம் ஆயிடுங்க. மறுபடியும் மேலே போகும். மேலே போயிட்டு மறுபடியும் அது குழி பறித்து அது வந்து கீழே இறக்கி எல்லா கொடியும் எடுத்து மண்ணுக்குள்ளே பதிச்சு மறுபடியும் கட்டணுங்க. ஜம்பு இருக்குங்க அது கட்டுறதுக்கு. அந்த ஜம்பு மூலிமா கட்டி நம்ம மறுபடியும் ஏற்றுங்க. அப்போ ஏற்றும் போது வந்து வெத்தலை நல்லா வருங்க. வெத்தலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாரத்துக்கு ஒரு முறை இருக்கலாம், இல்லை 15 நாளைக்கு ஒரு முறை இருக்கலாம், 22 நாளைக்கு ஒரு முறை இருக்கலாம். வெத்தலை எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மகசூல். அதுக்கெல்லாம் என்னென்ன நம்ம போடணும் அப்படின்னு பார்த்தாக்கல மொத்தமாக வந்துடாதுங்க. கொடியை வச்சோம் நட்டோம் கொடியை வச்சோம் அப்புறம் வெத்தலை கிளலாம் அப்படின்ற முறையெல்லாம் கிடைக்குங்க. விவசாயம்னாக்கல அதுக்கு உழைக்கணுங்க. அதுக்கு எப்படின்னு பார்த்தாக்கல அந்த கொடியை நம்ம வச்சுட்டு உடனே நம்ம மண்ணு கொடுணுங்க. மண்ணுனாக்கல எருவோட கலந்து கொடுணுங்க. மாட்டு சாணி ஆட்டு சாணி எல்லாம் கலந்து நம்ம ரெடி பண்ணி ஏற்கனவே வச்சுக்கணும். ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் வச்சுட்டோம்னாக்கல அந்த நல்லா புளிங்கிருங்க. நல்லா மண் புழு அது எல்லாம் சேர்ந்து எல்லாம் சாப்பிட்டு அந்த எருவாக இருக்கிற புழு வந்து ரெடியாக இருக்குங்க. அப்போ அந்த மண்ணை எடுத்துன்னு வந்து நம்ம தோட்டத்தில் வந்து அதை கொட்டணுங்க. அது எல்லாம் ஒரு லைனுக்கு ஒரு 10 மக்காரி 20 மக்காரி அன்னக்கூட மூலியமாக நம்ம கொட்டி நல்லா நிறையிடுங்க. நிறையிட்டோம்னா நல்லா ருஜி கிடைக்கும். நல்லா இந்த நம்ம வந்து செயற்கை உரம் போடாது, எல்லாமே இயற்கை உரமே நம்ம போடுறோம். அந்த உரத்தினால வர பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெத்தலை வருங்க. நல்லா மேலே ஏறும் கொடி. மாதம் ஒரு முறை கொடி கட்டணுங்க. இல்லைனாக்கா அது ஒடிஞ்சு கீழே விழுந்துச்சுன்னா வெத்தலை வைக்காதுங்க. அப்போ கொடி கட்டி மேலே கால் மூலிமா ஏறி போகும்போது தாங்க வெத்தலையே வரும். அப்போ கைமாறு மூலிமா கைமாறுன்னு கொஞ்சம் கதிர் மாதிரி வெடிங்க. வெடிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா வெத்தலை நல்லா ஃபுல்லாக வெத்தலை வந்துடுங்க. அப்போ நம்ம வெத்தலை கிள்ளி வெத்தலை கிள்றதுங்க 4 பேர் 5 பேர் குறைஞ்சபட்சம் வேணுங்க. ஒரு 30 சென்ட் வெத்தலை தோட்டம் அமைக்கிறோம்னா அதுக்கு 4 பேர் வேணுங்க. கொடி கட்டுறதுக்கு டெய்லியும் கொடி கட்டணும், ஆள் பராமரிப்பு கரெக்டாக இருக்கணும், கொடி கட்டணும். அப்புறம் அந்த மூலம் மறுபடியும் வருங்க பூமியிலேருந்து அதுவும் கட்டணுங்க. அதெல்லாம் கட்டி நம்ம முயற்சி பண்ணி பார்த்தோம்னாக்கல
மேலே வந்து ஆளுங்க மூலியமாக தான் நம்ம இந்த வேலையை ஒரு ஆள்லாம் செய்ய முடியாதுங்க. வெத்தல் தோட்டம் வந்து நான் ஒண்டிக்கிறேன், நான் வந்து விவசாயி, நான் வண்டி தான் செய்கிறேன்லாம் முடியாதுங்க. நாலு பேர் வேணுங்க, குறைஞ்சபட்சம் நாலு பேர். அது வெத்தலை கிளின்னு போய் மொத்தமாக விற்கல முடியாதுங்க சந்தையில். அது கவுளின்னு சொல்லிட்டு ஒரு கூடையில் அவன் எல்லாம் அடுக்கணுங்க, எல்லாம் அடுக்கி கிளீனாக அடுக்கி ஒரு 128 கட்டுங்க ஒரு மூட்டைக்கு. அந்த ஒரு மூட்டையை நம்ம கட்டி எடுத்து பார்த்துக்குள்ள நாலு பேர் வேணுங்க. நாலு பேர் இருந்தால் தான் அந்த நம்ம சந்தைக்கே போக முடியும். அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா மார்க்கெட் விலை இன்றைக்கி வந்து 10,000 போகும், 15,000 போகும், 20,000 போகும். நம்ம செலவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஆளுக்கு 400 ரூபாயே தான் கொடுக்குறங்க. ஒரு நினைக்கி 400 ரூபா 450 ரூபா வரைக்கும் கொடுக்குறங்க ஒரு ஆளுக்கு கூலி. அப்படின்னு பார்த்தோம்னாக்கில் ஒரு நினைக்க 2,000 ரூபா ஆகுதுங்க. அந்த வெத்தலை கட்டுற நினைக்க மட்டும் 2,000 ரூபா ஆகுதுங்க. ஒரு 10,000 ரூபா போகுதுன்னு வச்சுங்க, 2,000 ரூபா போனால் கூட 8,000 ரூபா நிற்கிதுங்க. அந்த 8,000 பார்த்தீங்கன்னாக்கில் ஜம்பு வாங்கணும் அந்த கொடி கட்டுறதுக்கு, மறுபடியும் கொடி கட்டுற கூலி இருக்குங்க. இதெல்லாம் மேக்ஸிமம் பண்ணி பார்த்தோம்னாக்கில் எவ்வளோ இது பண்ணி பார்த்தா ஒரு விவசாயத்துக்கு எதோ குறைஞ்ச பார்த்து ஒரு அமௌண்ட் கிடைக்குதுங்க. எல்லாம் லாபம் இருக்குது, அந்த லாபத்தை வச்சு நம்ம பயன்படுத்துறேங்க. இதுதாங்க நம்ம வந்து நடவு செய்யறோடைய முறையாக, அது கொடி கட்டுறது, வெத்தலை கட்டுறது, இதெல்லாமே நான் செஞ்சுட்டு இருக்கிறேங்க. இதுதாங்க நான் முறைப்படி செய்கிறேன். சரிங்க, இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க தண்ணி இல்லாதவங்க வெத்தல் தோட்டம் போடலாமா, அவங்க போட்டால் அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து சொல்ல விரும்புறீங்களா? ஆமாங்க, நான் வந்து தண்ணி இல்லாதவங்களுக்கு எப்படி அமைக்கணும் அப்படின்னாக்கா, தண்ணி வந்து குறைஞ்சபட்சம் தண்ணி தாங்க இருக்குது, அதை வந்து எப்படி போகணுன்னு கேட்குறீங்க. அது ரைட்டு தாங்க. அது குறைஞ்சபட்சம் தண்ணி நம்ம 3 நாளைக்கு 1 நாளைக்கு தண்ணி விடலாங்க. 3 நாளைக்கு எப்படி நம்ம தண்ணி விடணும், நல்லா காவாய் மூலிமா தண்ணி விட முடியலைங்க அப்படின்னாக்கா, அது வந்து சொட்டு நீருக்கும் தனியாக ஓஸ் இருக்குங்க. அந்த ஓஸ் வந்து ஸ்ப்ரே ஓஸ் மாதிரிங்க. அந்த ஸ்ப்ரே ஓஸ் மூலிமா நாம் வந்து தண்ணி போடலாங்க. நானும் போட்டுக்கிறேங்க, பாதி போட்டுக்கிறேன். எனதும் தண்ணி பற்றாக்குறை வருதுங்க. சித்திரை வைகாசிக்கெலாம் தண்ணி, சித்திரை வைகாசி ஆனி மாதம்லாம் சுத்தமான தண்ணி பற்றாக்குறை வருதுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் மூலிமா தான் விட்றேங்க. சொட்டு நீரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா நம்ம ஒரு 30 சென்ட் நிலம் இருக்குதுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி விடணுமோ அப்படி அந்தளவுக்கு ஓஸ் இழுத்து விட்டு 10 நிமிஷத்தில் நல்லா நிறைவே பாஞ்சிக்குதுங்க. ஒன்று அது வந்து தொந்தரவு கிடையாதுங்களாங்க. அதை வச்சு விவசாயம் பண்ணலாங்க. அதில் விவசாயம்